ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் எச்எம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம வினைமுற்றில் வந்து மொத்தம் வந்து ஒரு நாலு வகையான வினைமுற்றுகள் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாலு வகையை பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம இப்போ எச்சத்தில் இரண்டு வகையான எச்சங்கள், பெயர் எச்சம், வினை எச்சம், அதை தொடர்ந்து முற்று எச்சம் அப்படின்ற மொத்தம் எச்சங்களை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீந்து போன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காக்காய் எச்சம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் தரலாம். ஓகேவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தனித்து இருக்கும், ஒரு முற்று பெறாமல் இருக்கும், இல்லை அறகுறையாக இருக்கும், இது எல்லாமே என்ன சொல்லணும்னா எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக அழைக்கிறோம். சரியா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இவங்களே கொடுத்துருக்காங்க, படித்தான், படித்த, படித்து. இதில் படித்தான் அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம், ஒரு வினைமுற்று. ஏன்னா படித்தான் முடிஞ்சு போச்சு, அவன் பாடத்தை படித்தான் முடிஞ்சு, அப்போ அது வந்து வினைமுற்று. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய படித்த, படித்து, இந்த ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன ஒரு பொருள், படித்த யார் படித்தாங்க, எப்படி படித்தாங்க, எதுக்கு படித்தாங்க, படித்த பொண்ணா, படித்த பையனா, படித்த ஆசிரியரா, படித்தமானான்னு தெரியாது. ஓகேவா, படித்து முடிச்சிட்டாங்களா, படித்து முடிக்கலையா, படித்து கொண்டு இருக்கிறார்களா, அதுவும் தெரியல. ஓகேவா, அப்போ என்னன்னா இது வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துச்சு. படித்தான் ஒரு ஆண்மகன், படித்தானா அது வந்து இறந்த காலத்து சொல்லுது. ஓகேவா, அப்போ ஒரு ஆண்மகன் படிச்சிட்டான்றத காட்டுது. ஆனால் இதில் வந்து எந்த விதமான ஒரு குறிப்பும் நமக்கு இல்லை. ஓகேவா, ஒரு வார்த்தை, ஒரு பெயர் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் படித்த, படித்த ஆகிய சொற்கள் பொருள் முற்று பெறவில்லை, இதில் எதுவுமே பொருளை சொல்லலை. இவ்வாறு முற்று பெற்று, சரி, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொற்கள் எச்சம் எனப்படும். இந்த எச்சங்கள் வந்து பெயர் எச்சம், வினை எச்சம் சொல்லிட்டு மொத்தம் எச்சங்களுக்குனே இரண்டு வகைப்படும். இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெயர் எச்சம்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பெயர் எச்சம், படித்த என்னும் சொல் மாணவன், இங்கே பாருங்க, படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொல்வன் ஒன்று கொண்டு முடியும். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பெயர் எச்சம் இல்லை, ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் தான் பெயர் எச்சம். ஓகேங்களா, அதாவது அந்த எச்சம் இருந்துச்சுன்னா அந்த எச்சம் எழுத்துக்கு அடுத்தது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அது தனியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க பெயர் எச்சம். அப்போது ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பெயர் என்னவாக இருக்கலாம், மாணவன், அது வந்து ஒரு பெயர், பெயர் சொல், மாணவியாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், ஆண்டாக இருக்கலாம், இது எல்லாமே அது ஒரு பெயர். அப்போது ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் அப்போ தான் இது படித்தனத்தினது, அப்போ ஒரு பெயர் எச்சம். ஓகேவா, அப்போ என்ன முடிஞ்சிருக்கணும், அது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் படித்த மாணவன், படித்த பள்ளி அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது இப்போ பெயரை கொண்டு முடியது சொல்லுவாங்க. இது மூன்று காலத்திலே வருமா, இந்த பெயரெச்சமானது மூன்று காலம், மூன்று காலம் என்னது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தையும் தொன்று தொட்டு வரக்கூடியதான் அது பெயர் எச்சம். அப்போ மூணு காலத்திலுமே வரும். இப்போ பாருங்க, பாடிய பாடல், பாடிய பாடல், பாடி முடிச்சுட்டாங்க. இப்போ பாடுகின்ற பாடல்னா நிகழ்காலம், பாடும் பாடலாம் எதிர்காலம், பாடிய பாடலாம் இறந்த காலம். அப்போ மூன்று காலத்திலும் இது பொருந்து வரும். அப்போ பெயரெச்சமானது முக்காலத்தையும் காட்டும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பெயரெச்சத்தோட இரண்டு வகைகளை பார்க்கலாம். என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். நம்ம எப்படி வினைமுற்றில் பார்த்தோம் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, அதே மாதிரி தான் பெயரெச்சத்துலையும் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் மொத்தம் ரெண்டு வகை இருக்கு. ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிநிலை பெயரெச்சம்னு என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, தெரிநிலை பெயரெச்சம்னா நம்ம செய்த செயலையும் காட்டும், அந்த காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். ஓகேவா, இதுதான் வந்து தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எழுதிய கடிதம். இந்த எழுதிய கடிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ எழுதிய அப்படின்றது ஒரு செயல், எழுதுகின்ற செயலை சொல்லுது. ஓகேவா, காலம் அப்படின்னும் போது எழுதிய கடிதம்னா எழுதி முடிச்சுட்டாங்க, புரிதுங்களா. அப்போ காலத்தையும் காட்டும், அது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்றதையும் காட்டும், பிளஸ் என்ன செயல் செய்யறாங்க. இப்போ பாடிய பாடலாம் பாடுகின்றது ஒரு செயல், இப்போ பாடல்ன்றது ஒரு செயல், செயலையும் காட்டும், அந்த செயல் செய்த காலத்தையும் காட்டக்கூடியதான் தெரிநிலை பெயரெச்சம். அது எடுத்துமே வெளிப்படையா காட்டும், அவ்வளவுதான். தெரியணும் தெரியப்படுத்தும், இது வெளிப்படையா தெரியப்படுத்தும், அதான் வந்து தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அது எழுதிய கடிதம். அப்போ இதன் டெஃபினேஷன் என்ன வரும், செயலையும் அந்த செயல் செய்த காலத்தையும் உடனுக்குடன் காட்டக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரெண்டாவது பாருங்க, சிறிய கடிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் சிறிய கடிதம், தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல் செயலையோ காலத்தையோ காட்டாது. இப்போ பாருங்க, சிறிய கடிதம் அப்படின் போது என்னன்னா, இது சிறிய கடிதம் ஓகே, அது நமக்கு தெரியுது, அது என்ன கான்செப்ட், எந்த காலத்துது, அது இறந்த கால சிறிய கடிதமா, நிகழ்கால சிறிய கடிதமா, எதிர்கால சிறிய கடிதமா நமக்கு தெரியாது. அதே மாதிரி அது சிறிய கடிதம்,
அது வந்து எழுதின கடிதமா, எழுதுகின்ற கடிதமா, எழுதி முடித்த கடிதமா, இல்லை வந்து பார்த்தோன்னா வெறும் நேரக்கூடிய கடிதமா, ஓகேவா? அந்த மாதிரி. அப்போது என்ன செய்யலும் தெரியாது, என்ன காலத்தில் எழுதுனது நமக்கு தெரியாது. அது வந்து அந்த கடிதத்தோட குறிப்பு. என்ன குறிப்பு? அது சிறிய அளவிலான கடிதம். அந்த கடிதத்துக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க? அது சிறிய அளவிலான கடிதம், அது பெரிய அளவிலான கடிதம், அது வந்து பார்த்தோன்னா மிகச்சிறிய கடிதம், மிகப்பெரிய கடிதம், நீண்ட கடிதம், குறுகிய கடிதம் அப்படின்னு அந்த கடிதத்தோட ஒரு குறிப்பை மட்டும் சொல்றதுனால அது என்ன சொல்றாங்க? குறிப்பு பெயரெச்சம். அப்போ அந்த கடிதத்தோட ஒரு குறிப்பை கொண்டு கடிதம் என்ற பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சமானது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்ப சிறியன்றதுனது அந்த கடிதத்தை பத்தின ஒரு குறிப்பு, ஓகேங்களா? அந்த கடிதமானது சிறிய கடிதமா பெரிய கடிதமா சொல்லி ஒரு குறிப்பு ஹிண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதுல என்ன காலம்னு சொல்லல, என்ன செயலும்னு சொல்லு, ஓகேவா? அப்போ காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் அந்த பெயரோட பண்பை மட்டும் வெளிப்படையாக, அந்த பண்புனானது என்ன பண்பு? சிறிய பண்புனானது பண்பு தொகையில பார்த்துருப்போம். அதாவது ஒரு பொருளோட வடிவம், நிறம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், வடிவம், நிறம், அளவு, ஓகேண்ணா? இதெல்லாம் வந்து காட்டக்கூடியதான் பண்பு. சுவையெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்பை காட்டக்கூடியது. அப்போ அதில் வந்து இந்த சிறியன்றத்தில் அது அளவில் வரக்கூடிய பண்பு. அப்போது அந்த பெயரோட பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டி காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் வரக்கூடிய எச்சமானது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ புரியுதுங்களா? இப்போ எழுதிய கடிதம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிறிய கடிதம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது கடிதம் என்பது பெயர் சொல், அதுக்கு முன்னாடி கூடிய சிறியன்றது அந்த கடிதத்தோட காலத்தை காட்டலை, எந்த காலத்துல எழுதுன்னு சொல்லலை, யார் எழுதுன்னு சொல்லலை, ஓகேவா? என்ன செயல்னு சொல்லலை, ஓகேவா? அப்ப என்ன சொல்லுது? அந்த கடிதத்தை பத்தி ஒரு குறிப்பு. என்ன குறிப்பு? அது சிறிய அளவிலான கடிதம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுது. அப்ப என்னது? குறிப்பு பெயரெச்சம், ஓகேவா? இது பெயரை கொண்டு முடியுது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பொதுவா பெயரெச்சத்தோட விகிதி வந்து ஆளு தான் வரும். பாடிய ஆ, ஓகேவா? பாடுகின்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆளு தான் முடியும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வினையச்சத்தை நம்ம போவோம். வினையச்சம் அப்படின்னும் போது படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தான் போன்ற வினை சொற்களை ஒன்றை கொண்டு முடியும், ஓகே? அதாவது ஒன்றன் வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சமானது வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக வந்து வினை முற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் வந்து நான் பார்த்தீங்கன்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஓகேங்களா? இப்போ சரி, பார்த்து விட்டான் அப்படின்னு இப்ப பார்த்துன்றதுனா ஒரு வினையச்சம், ஓகேவா? இப்ப படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தான். அப்போ இந்த மூணுமே வினை முற்று தான். இந்த மூணு வினை முற்றுக்கும் ஒரே வினையச்சம்னா அது படித்து தான். புரியுதுங்களா? புரிஞ்சுங்க. அப்ப படித்து முடித்தான், படித்து வியந்தான் சொல்லிட்டு முடியும். அப்போ வினைமுற்றை கொண்டு முடியக்கூடிய எச்சமானது வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது பொதுவாக வந்து என்னுடைய விகிதி எப்படி இருக்குன்னா ஊவ கொண்டு தான் முடியும், ஓகேவா? படி இத்து குட்டல் ஊ, ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம், ஓகேவா? எப்படி நம்ம வந்து பெயரெச்சத்துல வந்து ரெண்டு வகையை பார்த்தோமோ அதே மாதிரி வினையச்சமும் ரெண்டு வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னா தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு வகையில இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிநிலை வினையச்சம்னா என்னன்னு பார்க்கலாம். எழுதி வந்தான், இதுல பார்த்தோங்க எழுதி வந்தான் போது ஈழ முடியுது. அப்போ ஊ இ ஆகிய விகுதியில கொண்டு முடியக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சங்களா இருக்கும். ஆளை கொண்டு முடியக்கூடியதுனா இருக்கும் பெயரெச்சமா இருக்கும். படித்த பையன், முடித்த மாணவன், ஓகேவா? பாடிய மாணவன், ஓகே? எழுதிய மாணவன் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப எல்லாமே என்னது? ஆளை முடியக்கூடியது வினையானது, சாரி விகுதியானது. இதுல பாருங்க, எழுதி விட்டான், படித்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்சிமம் இங்கே மெல்ல வந்தான்றது இது குறிப்பு நிலையை விட்டுருங்க, மற்ற விஷயத்தை நான் சொல்கிறேன், ஓகேவா? பாருங்க, இப்போ வந்து எழுதி வந்தான் அப்படின்னும்போது எழுதி வந்தான், எழுதி வந்தான்னா இதில் வந்து பாருங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். அதே தான் அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். என்ன சார் இதில் காலத்தை காட்டு அப்படின்னா எழுதி வந்தான்னா எழுதிட்டு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி என்னது செயல் அப்படின்னும்போது என்ன செயலை? எழுதுகிற வேலையை செஞ்சுருக்கான், எழுதி வந்தான். அப்போ ரெண்டுத்தையுமே காலத்தையும் காட்டுது செயலையும் காட்டுது, ஓகேவா? அப்படி ரெண்டுத்தையுமே வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினையச்சம், ஓகேவா? ரெண்டுத்தையும் வெளிப்படையா காட்டி ஒரு வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சமானது வினையச்சம். இதே மெல்ல வந்தான் அப்படின்போது பாத்தீங்கன்னா ஒருத்த எப்படா வந்தான் அப்படின்னு கேட்டா வேகமா வந்தான். ஸோ அப்போ அவன் என்ன எப்ப வந்தான்றத பத்தி கேட்கல, ஓகேவா? அவன் வந்து ஓடி வந்தானா இல்ல நடந்து வந்தானா அதை பத்தி கேட்கல. அப்ப செயலையும் கேட்கல, காலத்தையும் கேட்கல,
ஒரு குறிப்பு, அவன் எப்படி வந்தான், எப்படி வந்தான் போது பார்த்தினா வேகமாக வந்தானா மெல்லமாக வந்தானா, அப்போ ஒரு குறிப்பு அவனை பத்தின அந்த நடந்து வந்த பத்தின குறிப்பு மட்டும் தான் சொல்றான். அந்த குறிப்பு வினைமுற்று. அப்ப மெல்லமா வந்தானா வேகமா வந்தானா, அப்ப அந்த வந்தான் இந்த வினைமுற்றுக்குண்டான ஒரு குறிப்பு தான். வந்தான் ஆனா எப்படி வந்தான், மெல்லமா வந்தமானா வேகமா வந்தானா, அந்த ஒரு குறிப்பு மட்டும் தான். இதுல காலமும் செயலோ வெளிப்படல. ஓகே, அவன் நடந்து வந்தானத்தை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல, ஓடி வந்தானத்தை பத்தி மென்ஷன் பண்ணல, அதை பத்தி அவங்களுக்கு கேர் பண்ணல. அதே மாதிரி அவன் எப்போ வந்தான், நிகழ்காலத்துல வந்தானா எதிர்காலத்துல வந்தானா வருவானா அல்லது இறந்த காலத்துல வந்தான்றத பத்தி கேட்கல. எப்படி வந்தான், ஒரு குறிப்பு ஒரு ஹிண்ட் மட்டும் தான், என்ன மெல்லமா வந்தான், அவனுக்கு கால் வலி மெல்லமா வந்தான்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு மட்டும் தான் சொல்றோம். அப்போ காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டாம பண்பை மட்டும் வெளிப்படையா காட்டி வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சமானது வினையெச்சம். இதான் வந்து மெல்ல வந்தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம கடைசியா முற்றெச்சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். அது என்ன சார் முற்றெச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரெண்டு வினைமுற்று, ஓகேவா, ரெண்டு வினைமுற்று ஒரு இடத்துல வரும்போது கடைசியா இருக்கக்கூடிய வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வினைமுற்று அந்த இடத்துல வினைமுற்றா செயல்படாம வினை எச்சமா செயல்பட்டா அதுக்கு பேர் முற்றெச்சம் என்று பெயர். நல்லா புரிஞ்சுங்களா, பாருங்க இப்ப வள்ளி படித்த, நீங்க கேள்வி பாருங்க, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னு இருக்குங்களா. இப்ப வள்ளி படித்தனல் அப்படின்றது ஓகே, படித்தனல் அதோட முடிச்சுக்கலாம். ஆனா மகிழ்ந்தனல் என்னன்னா வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு வரணும். ஓகேவா, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இருக்கு. இப்போ இதுல எப்படி வரணும், ஆக்சுவலா வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு வரணும். ஓகேவா, வள்ளி படித்து அப்படின்னா அங்கே வந்து வினையச்சம் வந்தது, ஆனா இந்த இடத்துல படித்துன்னு வர வேண்டிய படித்தனல் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப படித்தனல் அப்படின்னும் போது ஒரு வினைமுற்ற தொடர்ந்து இன்னொரு வினைமுற்று வராது. வினைமுற்றா என்னது, அதுக்கப்புறம் எந்த வார்த்தையுமே வரக்கூடாதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது வந்துட்டா அந்த புதுசா வந்துச்சு பாத்தீங்களா, அது வினைமுற்றா மாறிடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வினைமுற்று இங்க வினையச்சமா மாறிடும், அதுக்கு பேர் என்னது முற்றெச்சம். இங்க பாருங்க வள்ளி படித்தனல், இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது படித்தனல் என்பது என்னது ஒரு வினைமுற்று. ஓகேவா, அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க வள்ளி படித்தனல். அதுக்கு அடுத்ததான் ஒரு லைன் வந்துருச்சு மகிழ்ந்தால் வந்துச்சு. அப்ப மகிழ்ந்தான் வரும்போது இங்க மகிழ்ந்தால் என்பது வினைமுற்றா மாறிடும். ஓகேவா, என்னது ஏன்னா கடைசி வரத்தனை வினைமுற்று, அப்ப இது வினைமுற்றா மாறிச்சுனா அதுக்கு முன்னாடி இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு கத்தியில ஒரு உரம், சாரி ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜாவா இருக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு வார்த்தை வந்தா அதனுடைய வினைமுற்று கடைசியில வரக்கூடியதான் இருக்கணும். ஒரு வார்த்தை ஒரு வினைமுற்று தான் இருக்கணும் போது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இது வினைமுற்றாக இருந்தாலும் இந்த இடத்துல அது என்னவா கருதப்படும்னா வினை எச்சமாக கருதப்படும். ஓகேவா, அதே மாதிரி இதுல என்ன தெரியுதுன்னா ஒரு வினைமுற்று வினை எச்சமாக மாறி, ஓகேவா, பொருள் தருமாறு அமைவது முற்றெச்சமாகும். புரிஞ்சுதுங்களா, ஓகே. இங்கே அது வினைமுற்று, ஆனால் இந்த இடத்துல என்னது வினையெச்சம். இது நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, இத்தொடரில் படித்தன என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை, இருங்க, படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சமாகும். சிம்பிள், நான் சொன்ன விஷயம் தான், அதை அப்படியே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான் இந்த கொட்டேஷன் ஞாபகம் வச்சுங்க. இதில் முக்கியமாக நீ தெரிஞ்ச வேண்டிய விஷயம்னா எச்சம்னா என்னது, பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம். பெயரெச்சம் மொத்தம் ரெண்டு வகைப்படும். ஓகே, என்னென்ன பெயரெச்சம், திருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். திருநிலை பெயரெச்சம் என்னது, காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும். ஓகேவா, காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாம பண்பை மட்டும் காட்டுச்சுன்னா என்னது குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி தான் வினையச்சம், வினையச்சம் போது வினையை கொண்டு முடிவது வினையச்சம். இந்த வினையச்சம் ரெண்டு வகைப்படும், திருநிலை பெயரெச்சம், குறிப்பு வினையச்சம். திருநிலை வினையச்சம் என்னது, காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும், காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாம பண்பு மட்டும் வெளிப்படையாக காட்டினா அது குறிப்பு வினையச்சம். ஓகேவா, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிடா போதும். அடுத்த முற்றச்சாடினும் போது இரண்டு வினைமுற்றுகள் ஒன்றாக வரும்போது கடைசியில் வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வினைமுற்றானது வினைமுற்றா செயல்படாம வினை எச்சமாக செயல்படும். இவ்வாறு ஒரு வினைமுற்று வினையச்சமாக செயல்படுவது என்ன சொல்லுவாங்க, முற்றச்சம். அவ்வளவுதான், இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. புக்கில் காணும் நல்லா புரிஞ்சிடா போதும். ஓகேங்களா, இது கொடுத்துருவாங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ் காணும் சொற்களில் பெயரெச்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து விட்டான், எழுதி வந்தான், வந்து விட்டான், பார்த்த பையன். அப்போ ஆன்றது மட்டும் தான் அங்கே என்ன வருது, மீதி எல்லாமே என்னது, படித்து விட்டான், எழுதி விட்டான், வந்து விட்டான். அங்க பார்த்த அப்படின்னு தான் பார்த்த பையன், பார்த்த மாணவி, பார்த்த பசு அப்படின்னு வருது. அப்ப இங்க என்னது, இங்க ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடியது பார்த்தன்ற வார்த்தை மட்டும்தான். அப்ப அதான வரும் பெயரெச்சமா வரும். அடுத்தது குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையா காட்டாதுன்னா காலத்தை வெளிப்படையா காட்டாது. ஓகே, குறிப்பெயரெச்சம் காலத்தையும் செயலையும் காட்டாது, இங்க செயல்ன்றது கூட காலத்தை வெளிப்படையா காட்டாது. ஓகேவா, அடுத்தது நடந்து விட்டான், அப்ப நடந்து விட்டான் அப்படின்னும் போது அது வினையை கொண்டு முடியுது, அப்ப வினையச்சம். ஓகேவா, அடுத்து பேசிய, ஓகேவா, பேசிய
மாணவன் அப்படின்னு வருது. பேசிய மாணவன் அப்படின்னும் போது இங்க என்ன வருது, குறிப்பு பெயரச்சம். ஆனா குறிப்பு இங்க பெயரச்சம் கொடுத்துருக்காங்க, அவ நம்ம கூடலாம் சரியா. சரி, பேசியவனும் போது பெயரச்சம் தான் வரும் ஓகேவா. ஏன்னா பேசி அப்படின்னும் போது அவன் பேசி முடிச்சுட்டான்ற மாதிரி வரும். அடுத்தது எழுத்தனன் உண்டான். எழுத்தனன் உண்டான் போது பாத்தீங்கன்னா இங்க எழுத்தனன்றது ஒரு வினைமுற்று. அதை தொன்று உண்டான் என்ற வினைமுட்டு வரும்போது அந்த எழுத்தனன் அப்படின்ற போது இங்க எடுத்து உண்டான் அந்த எழுத்தனன்ற வார்த்தை என்ன மாறி இருக்கு, வினைச்சமா மாறி இருக்கு. அப்ப என்ன வருது, வினை முற்றச்சம். அடுத்தது பெரிய அப்படின்னும் போது இங்க ஒரு அளவை குறிக்குது, ஒரு பண்பை மட்டும் குறிக்குது. பெரியா பெருசா சிறுசான்னு ஒரு பண்பை மட்டும் குறிச்சுன்னா என்ன வரும், குறிப்பு பெயரச்சம். ஏன்னா காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டாம பண்பை மட்டும் காட்டினதான் சொல்லியிருக்கோம், குறிப்பு குறிப்பு பெயரச்சமா இருக்கும், குறிப்பு வினையச்சமா இருக்கலாம். அதே மாதிரி இங்க கொடுத்தா பாருங்க, படுத்து இதுல வந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து வினையச்சமா பெயரச்சமானதை நம்ம சொல்லணும் ஓகேவா. இங்க நல்ல நல்ல பையன் ஓகேவா, நல்ல பையன் அப்படின்னும் போது என்ன வரும், குறிப்பு பெயரச்சம். அடுத்து படுத்து விட்டான் ஓகேவா, இது வந்து வினையச்சம். பாய்ந்து விட்டான், இது வினையச்சம். எரிந்த வீடு ஓகேவா, எரிந்த மாணவன், எரிந்த காடு, அப்ப என்ன வரும், பெயரச்சல் வந்துடும். அடுத்தது கடந்து விட்டான், வினையச்சம். வீழ்ந்த மரம், வீழ்ந்த செடி, வீழ்ந்த மன்னன், அப்ப என்னது, பெயரச்சம். ஏன்னா பெயரை கொண்டு முடியுது. அப்புறம் மாட்டிய ஓகேவா, இது எனக்கு சரியா புரியல, மாட்டிய என்னது, மாட்டிய இது பெயரச்சமா தான் இருக்கும். மாட்டிய வீடு, மாட்டிய காலை, அது என்ன மாட்டியன்னு ஒரு மாற்றத்தான் தெரியல ஓகேவா. அடுத்து பிடித்து, பிடித்து விட்டான், பிடித்து விட்டது வினையச்சம். அடுத்து அழைத்த மாணவன், அழைத்த வீடு, அழைத்த ஆசிரியர் ஓகேவா, அல்லது அழைத்த நண்பன், அப்புறம் வருது பெயரச்சம். அடுத்தது பார்த்து விட்டான், மகிழ்ந்து விட்டான் ஓகேவா, அப்ப அதுனா வரும் வினையச்சம் ஓகே. இங்க மாட்டிய பையன் வருமானு தெரியல, ஏன்னா கண்டிப்பா வினையச்சமா வராது, இது பெயரச்சம் வரும் ஓகேங்களா. சாரி ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அவ்வளவுதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எச்சமானது முடியுது. நம்ம அடுத்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து வந்து இடைச்சொல் உரிச்சலை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பதிவு பார்க்கலாம். தேங்க்யூ.